அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பள்ளி ஆய்வக உதவியாளர், அதாவது லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது உயர்நிலை பள்ளிக்கு ஒரு லேப் அசிஸ்டன்ட், அதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு விதிமுறையில் இருக்குது. அது வந்து 2015 தமிழக அரசு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பணியிடம்தான் அந்தது. அது வந்து டிஆர்பி நடத்தலை, பள்ளிக்கல்வித்துறை வந்து தனியாக எடுத்து நடத்தினாங்க. அது அப்போவே வந்து டிஎன்பி சீட் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் பள்ளிக்கல்வித்துறையே ஏற்று வந்து நடத்தி போஸ்டிங் போட்டாங்க. அதில் நிறையாவுக்கு பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தாங்க, அதன் பிறகு அதை கேன்சல் பண்ணி அதை வெயிட்டேஜ் மெத்தடில் தான் நம்மளுக்கு போஸ்டிங் போட்டாங்க. 2015 நடந்ததுக்கு 17 மேல தான் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அதன் பிறகு நிறைய பள்ளிகளில் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. 2015 கணக்கெடுப்பின்படி உள்ள பள்ளிகளுக்கு மட்டும்தான் அப்போதைக்கு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அதன் பிறகு நிறைய பள்ளிகள் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. அதனால் அதுக்கெல்லாம் லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங், அந்த பள்ளிகளுக்கு வந்து லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து நிச்சயம் தேவைப்படுது. இப்போ இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறதால அந்த பணியிடங்களை நிச்சயம் நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்கன்னு தான் நினைப்போம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது அந்த பணியிடம் வந்து அவங்க கொண்டு வந்தது இவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நிச்சயம் அது வந்து பண்ணவே மாட்டாங்க. இதில் இப்போ நம்மளுக்கு இந்த முதலமைச்சரோட மீட்டிங்கில் கலெக்டர் மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பாங்க, காலி பணியிடங்களை வந்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத காலி பணியிடங்களை விரைவில் நிரப்பணும், தகுதி வாய்ந்த நபர்களுக்கு உண்டு நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா தொற்று காரணமாக தான் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு வந்து இப்போ அதிக தள்ளி போயிட்டுருக்கு. அதனால் இப்போ நீங்கள் லேப் அசிஸ்டன்ட் நிச்சயம் நம்ம தேர்வுகளை வெற்றி பெறணும் அப்படின்னா மிக கடுமையாக உழைக்கணும். ஏன்னா அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே தான் போஸ்டிங்னு முன்பு இருந்தது. இவங்களுடைய கொள்கை முடிவு எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இதை மாநில அளவில் கொடுக்குறாங்களா இல்லை டிஎன்பி சிட்ட ஒப்படைக்கிறாங்களா எல்லாமே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்து தான் தெரியும். அப்போதைக்கு இந்த பணியிடங்களை வந்து நிறைய பேர் கேலி கிண்டல் தான் செஞ்சாங்க. அதன் பிறகு தான் அதோடய முக்கியத்துவம் உணர்ந்து இப்போ எல்லாருமே எப்போ எக்ஸாம் வரும்னு எதிர்பார்க்குறோம். இதுவே ஒரு சான்றாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வாய்ப்பு வந்து வரும்போது தான் நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம நினைக்கிற போதெல்லாம் வாய்ப்பு வராதுங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிசிக்கு பிஇ முடித்தவங்க இல்லை எம்எஸ்சி பிஇட முடித்தவங்க இல்லை நிறைய பேர் வந்து இந்த இதில் வந்து இந்த பள்ளி ஆய்வக உதவியாளர்கள் தேர்வில் வெற்றி பெற்று இப்போ வந்து லேப் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றப்போல் மற்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்துட்டாங்க. மற்ற தேர்வுகளில் வந்து உதாரணத்துக்குலாம் ஆசிரியராகவோ இல்லை மற்ற குரூப் டூலையோ இதை மாதிரி வந்துட்டாங்க போஸ்டிங்கு. அப்போ கிடைக்கிற வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். நீங்கள் இந்த எக்ஸாம் தான் நான் எழுதுவேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் லேப் அசிஸ்டன்ட் தயாராகணும்னா ஒன்று தனியாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அதுக்கு பயிற்சி மையங்களுக்கோ எதுவுமே செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 6 முதல் 10 உள்ள அறிவியல் சமச்சீர் பாடப்புத்தகங்களை முழுமையாக நீங்கள் படித்தாலே போதும். சிலபஸ்ன்னு ஒன்று நீங்கள் தனியால் மற்றவங்களுக்கு போல் தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம 6 to 10 வரைக்குமே முழுமையாக நல்லா புரிஞ்சிக்கிட்டு படிச்சிங்கனாலே போதும், நம்ம நிச்சயம் வந்து வேலைக்கு போயிடலாம். அதேபோல் டிஎன்பிசி படிச்சுட்டுருவங்களாம் நிச்சயம் இந்த தேர்வுலாம் வந்து ஒரு மிக மிக எளிமையாக தான் இருக்கும். இல்லை டெட்டுக்கு படிச்சுட்டுருவோம், இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிங்க அவ்வளோதான். இந்த தேர்வுக்கு மட்டும் நான் படிக்க சொல்லலை, லேப் அசிஸ்டண்ட்டுக்காக மட்டும் படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சிட்டாலே எல்லா தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம முழுமையாக இந்த தேர்வுக்கு வந்து தயாராகுங்க. எல்லாருமே நம்பிக்கையோடு படிங்க. மற்றவங்கள வேறு எதுவும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க இல்லை அதிக படிப்பு படிச்சிருக்கீங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு முதல்ல உள்ளே போயிடணும், போயிட்டு நம்மளுடைய தகுதியை வந்து உயர்த்திக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கல்வி தகுதிக்கு என்னென்ன தேர்வுகள் எழுத முடியுமோ எல்லா தேர்வுகளுமே நீங்கள் அட்டன் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம கடினப்பட்டு உழைச்சோன்னா நிச்சயம் அதற்கான பலன் வந்து ஒரு சில பேருக்கு விரைவில் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் தள்ளி கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், மற்ற வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நல்லா படிங்க. இந்த வருஷம் இப்போ குரூப் 4 படிக்கிறவங்க எப்படியும் எல்லாத்தையுமே படிப்பீங்க. அதில் அடிஷ்னலாக இது சயின்ஸ் மட்டும்தான் வரப்போகுது, ஓகேங்களா? அதில் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படித்தாலே நீங்கள் கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்கள் அப்டேட்டில் வந்து வாங்க. நிச்சயம் தேர்வு எப்போ வந்தாலும் தயாராக இருப்போம். நிச்சயம் இந்த கவர்மெண்ட் வந்து அந்த காலி பணியிடங்களை வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. நிச்சயம் இவங்களும் அதில் அந்த காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கு தான் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம். ஏன்னா அது நிறைய கோரிக்கைகள் எல்லாருமே கொண்டு போய் வச்சுருக்காங்க. இவங்க புதிதாக வந்ததால் நிச்சயம் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நம்புவோம். அதனால் தேர்வுக்கு எல்லாருமே நல்ல முறையில் தயாராகுங்க. இதுமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று இதுக்கு. ஏன்னா 10th இப்போ நிறைய பேர் கேட்குறது வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி இல்லை பிஇ அதை டிப்ளமோ அதெல்லாம் கிடையாது.
இதுக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷனுங்கும்போது டென்த்து எப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து ரெகுலராக இருந்திருக்கணும், உங்களுக்கு ரினியூவல் கரெக்டாக இருந்திருக்கணும், இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு வந்து மார்க், சரிங்களா? அதனால் நீங்கள் டென்த்து ரிஜிஸ்டர் தான் முக்கியம். அதனால் தயவுசெய்து எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணவங்க பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இப்போ வாய்ப்பு நம்மளுக்கு ஸ்பெஷல் ஜிஓ கொடுத்துருந்தாங்க, அதனால் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே வராது அப்படிங்கிறது முடிவு பண்ணுவோம். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறதால என்ன யூஸ் அப்படிங்கிறலாம் வேணவே வேணாம். நம்மளுடைய கடமையை நம்ம ரினியூவல் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துகிட்டே இருப்போம். அதனால் நிச்சயம் இந்த தேர்வு வந்து வரும்போது நம்ம முறையான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நிச்சயம் இந்த தேர்வுக்கும் சேர்த்து ஒரு இது கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன், அவ்வளோதான். நம்ம வந்து நம்பிக்கையோடு படித்தோம்னா நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டேன். அனைவருக்கும் நன்றி.